శివాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశివీ. అస్సలు గురుపరంపరాయే నమః. நேற்று வந்து சாதாரணமாக ஒரு கேள்வி இருந்தது, இந்த முன்னாடி அரியணத்துல என்ன நாம சொன்னமோ அதே யுக்தியை வச்சுட்டு அவ நம்மளை பார்த்து கேள்வி கேட்டா, ஒரு பட்சி ஜீவனாகவே இருக்கட்டும் அப்படின்னு, அது வராது. ஏன்னா மகா வாக்கியம்ங்கிறது எப்படி போன அரியணத்துல பிரம்ம விஷயமாவே மகா வாக்கியம்ன்றது பிரபலமா போயிடுச்சோ, இங்க அது மாதிரி ஆரம்பத்திலேருந்து கடைசி பர்யந்தம் மகா வாக்கியமாவே இருக்கு. அந்த மகா வாக்கியமா இருக்கிறதுனால அனைத்து வாக்கியங்களும் ஒன்னா சேரணும். இது வந்து மீமாம்சகன் என்ன பண்ற அப்படின்னாக்கா, இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு அதை சொல்லணும், அதுக்கோசரம் மீமாம்சகன் என்ன பண்ற, ஒரு வாக்கியத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த வாக்கியத்தை ரெண்டா பிரிக்க கூடாது, அல்லது ரெண்டு வாக்கியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை ஒன்னா சேர்த்து சொல்லணும். இது லாகவம். ஒரு வாக்கியத்தை ரெண்டா பிரிக்கிறதோ, ரெண்டு வாக்கியத்தை மூணு மகா வாக்கியத்தை தனித்தனியா பிரித்து சொன்னாலோ, அதுக்கு வாக்கிய பேதம் வந்துடும், பல வாக்கியங்களா மாறிடும். பல வாக்கியங்களா மாறினாக்கா அது தோஷம். அது ஏன்னா ஏற்கனவே ஒரு அந்த காலத்துல ஒரு கதை சொல்றேன், ஆரம்ப காலத்துல வந்து ஒரு மந்திரி, ஒரு வேலைக்காரன், ராஜா, இது மாதிரி என்ன 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 வண்டியில போறது, என்ன வித்தன் இருக்கான், என்ன விலை, என்னென்ன தானியங்கள், எவ்வளவு கொடுப்பான், ஒவ்வொரு வாட்டியும் பத்து வாட்டி போயிட்டுவான் அந்த சேவகன். அதே பிரதான மந்திரி வந்தான்னாக்க ஒரே வாக்கியத்தினால அனைத்தையும் சொல்லிடுறான். இதுதான் ஏக வாக்கியத்தம் சொல்றது. பல வாக்கியங்கள் வந்தாக்கா அது தோஷமா போயிடும்னு மீமாம்சக சித்தாந்தம். இன்னொன்னு, ஒவ்வொரு வாக்கியமும் பரஸ்பர ஆகாங்ஷ இருக்குன்னு அபேட்சை இருக்கு. அபேட்சை இருக்கிற இப்ப முதல் வாக்கியத்தினால ஒரு விஷயம் சொல்றோம், அடுத்த வாக்கியம் அந்த முதல் வாக்கியத்தை அபேட்சிக்கிறது, மூணாவது வாக்கியம் முதல் ரெண்டு வாக்கியத்தை அபேட்சிக்கிறது. இப்படி ஆரம்பத்திலேருந்து கடைசி பர்யந்த இருக்கிற வாக்கியங்கள் அனைத்துமே ஒண்ணுக்கொண்ணு அபேட்சையா இருந்ததுன்னு சொல்லுவோம், ஆகாங்க ஒண்ணுக்கொண்ணு உபஜீவிச்சுருக்கு. அப்போ இவைகளுக்கு ஏக வாக்கியத்தம் பேர். அனைத்தும் ஒன்னா சேர்ந்துடும், ஏன்னா அந்த அபேட்சை இருக்கு, சாபேட்சம் அபேட்சிக்கிறது. எனக்கு அந்த வாக்கியம் இல்லாம இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, இந்த வாக்கியம் இல்லாம அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. இப்படி அனைத்து வாக்கியங்களும் ஒண்ணுக்கொண்ணு சேர்ந்து ஒரு அர்த்தத்தை சொல்றதுனால இது ஏக வாக்கியமா மாறிடும். சில இடத்துல வந்து வாக்கியம் இருக்கே ஆகாங்க இருக்காது, அபேட்சை இருக்காது. அப்போ சில வாக்கியங்களுக்கெல்லாம் அபேட்சையே இருக்காது, அது வேற வாக்கியம், இது வேற வாக்கியம், அது அர்த்தம் வேற, இது அர்த்தம் வேற, அது பிரகரணம் வேற, இது பிரகரணம் வேற. ஆதரனால இவைகள்லாம் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தம் இருக்காது. அந்த இடத்துல பல வாக்கியங்கள் ஒத்துண்டுதான் ஆகணும், ஏன்னா அங்க வந்து அபேட்சை இல்லை. ஆனா இப்ப போன அரியணத்துல பிரதர்த்தன வித்தியில அவன் ஹிததம உபாசனம்னு கேட்டான், எது மனுஷியாளுக்கு ஹிததமமா இருக்குமோ அதை நீயே எனக்கு ஒருத்தரம் வரிச்சிருவோம்னு சொல்லிட்டான் பிரதர்த்தனன் இந்திரனை பார்த்து. இந்திரன் உடனே மாமுபாசன் சொன்னான். அதுக்கப்புறம் அஜரம், அமிர்தம், ஆனந்தம், பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி சொன்னதுனால ஆரம்பத்து ஹிததமம் ஆரம்பிச்சு கடைசியில பிரம்ம பர்யந்தம் எல்லாமே வந்துருச்சு. ஆகவே எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு அபேட்சிச்சுட்டு இருக்கு. ஆக ஏக வாக்கியத்தம் மகா வாக்கியத்தம் சித்திச்சுடுதுன்ட்டு அதையே இங்கேயும் சொல்லிட்டோம். இப்ப என்ன ஆக போறது, இந்த ஸ்லோகத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ என்ன கேள்வின்னா, இங்க வாக்கியம் நேற்று என்ன சேவிச்சோம், அந்த வித்தியில முதல்ல ஆரம்பம் தான், சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலானிதி சாந்த உபாசீத அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அத கழுக்கிறது மய புருஷ தக்கிறது நியாயம், எதா கிருதரஸ்மின் லோகே புருஷோ பவதி சவேத பிரேத்திய பவதி அப்படின்னு சொல்லிடுச்சு. எப்படி இங்க உபாசனம் பண்ணுவானோ, கிரது உபாசனம் பண்ணுவானோ, அத மாதிரி அங்க போய் உபாசனத்துல என்ன குணங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணானோ உபாசித்தானோ அவைகள்லாம் அவனுக்கு அங்க கிடைச்சிடும் அப்படின்னு தக்கத ஞானம் சொல்லிட்டு சக்கரதம் குருதீத அவன் இந்த உபாசனத்தை அனுட்டிக்கட்டும். அந்த உபாசனத்தை அனுட்டிக்கணும்னாக்கா அங்க என்ன என்ன உபாசி ஆகாரம் அப்படின்னா பிரணோமயா கிரண் பிராணசரீரா பாரூபா சத்திய சங்கல்பா அப்படின்னு வரிசையா கல்யாண குணங்கள் சொல்லிட்டு வருது.
ஆக இந்த அத்தனை கல்யாண குணங்கள் அங்க வரதும் இல்லையோ. இது வரையும் நேற்று சேவிச்சோம் இல்லையோ. சங்கராச்சாரியர் என்ன பண்ணிட்ட, சங்கராச்சாரியர் இந்த சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானதி சாந்த உபாசிதேன்னு இருக்கு, அந்த வாக்கியத்தை தனியா பிரிச்சுட்டார். பிரம்மத்தை ஒத்துண்டாச்சு, பிரம்மத்தை ஒத்துண்டு இந்த பிரம்மத்திலிருந்துதான் எல்லாம் உற்பத்தி ஆகுது, இந்த பிரம்மத்திலேயே எல்லாம் லயிக்கிறது, இந்த பிரம்மத்தினாலதான் எல்லாம் ரட்சிக்கப்படுறது, அதனால தஜ்ஜலான்னு பேரு. இப்படி எல்லாமே பிரம்ம காரியமா போயிட்டதுனால பிரம்மமே எல்லாமே, நான் வேற நீங்க வேறது கிடையாது, எல்லாம் பிரம்மம், எல்லாம் பிரம்மன்றதுனால நாம யார் இங்க, எதுக்கு விரோதம், அதனால சாந்தி சாந்தத்தை அடைஞ்சிடணும். அதுக்கோசரம் சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானதி சாந்த உபாசித அப்படிங்கிறது சாந்த, இந்த சாந்தியை பிராப்திக்கோசரம் தான் அதை சொல்லுது. மனசுல சாந்தம் இருக்கணும், அதுக்கோசரம் அந்த பிரம்மத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. பிரம்மமும் இந்த பிரபஞ்சமும் ஒண்ணுதான். என்ன பிரம்மத்திலேருந்தே உண்டாகிறது, பிரம்மத்தினாலேயே ரட்சிக்கப்படுறது, பிரம்மத்திலேயே லைச் சொல்றது, என்ன அர்த்தம்னா பிரம்மமே எல்லாம் அப்படின்னு ஒரு நடத்தல் எடுத்து, அதனால எல்லாம் பிரம்மமா போயிட்டதுனால கோபதாபங்கள்லாம் வேண்டாம், சாந்தி அடைஞ்சிருங்கோ. அந்த சாந்தி அடைகிறதுக்கோசரம் முதல் வாக்கியம் சொல்லிட்டு, அதன் பிறகு சக்கரம் குருவீத்தன் வாக்கியம், அந்த வாக்கியத்தினால உபாசனமானது விதிக்கப்படுறது, அந்த வாக்கியத்தினால உபாசனமானது விதிக்கப்படுறது. இப்படி உபாசனம் விதிக்கப்பட்டதுனாக்கா அந்த உபாசனத்துக்கு குணங்கள் மனோமயா பிராணசரீரா பாருபாலாம் சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு சங்கராச்சாரியார் அங்க அதிகரணத்தை எழுதிட்டார். ஆனா எம்பெருமானாருக்கு அது திருவள்ள வகுப்பே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இவன் என்ன பண்ணிட்டான்னா ரெண்டு வாக்கியமா பிரிச்சுட்டா. இப்போ சர்வம் கல்விதம் பிரம்ம தத்திரானதி சாந்த உபாசிதேன்னு ஒரு வாக்கியம், அது தனியா ஒரு அர்த்தத்தை சொல்லிடுச்சு, வெறும் சாந்தியை அடையணும். ஆனால் சக்கரதம் குருவீத்த சக உபாசகா, அந்த சாந்தியை அடைந்தவன் கிரதம் குருவீத்த உபாசனத்தை அனுட்டிக்கட்டும் அப்படின்னுட்டு இந்த வாக்கியம். அதனால இந்த வாக்கியத்தினால உபாசனமானது விதிக்கப்படுறது. முதல் வாக்கியம் சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்ற வாக்கியத்தினால உபாசனம் விதிக்கப்படவில்லை அப்படின்னு தனித்தனியா பிரிச்சுட்டார் அவர் வாக்கியத்தை. அதுலயும் ஒரு சுவாரஸ்யம், பிரம்மத்தை ஒத்துண்டு, அங்க வாக்கியத்துல பிரம்மத்தை ஒத்துண்டாச்சு, ஒரு வாக்கியத்துல பிரம்மத்தை ஒத்துட்டாரு, சக்கரதம் குருவீதன்ற இடத்துல பிரம்மத்தை ஒத்துக்கல, பிரம்மத்தை ஒத்துக்காம அங்க மனோமயா பிராணசரீரம் எல்லாம் இருக்கோ இல்லையோ இவைகள்லாம் ஜீவனை தான் சொல்றது, அதனால சக ஜீவ விஷயக்க உபாசனம் குருவீத, ஜீவனை உபாசியமாக வச்சுண்டு, அதாவது மனோமயம் பிராணசரீரம் அந்த குணங்கள் எல்லாம் ஜீவனுக்கு தான் இருக்குது, அதை வச்சுருந்த உபாசனத்தை அனுஷ்டிக்க வேண்டியதுன்னுட்டு அவர் அர்த்தம் பண்ணிட்டார் சங்கராச்சார் பூர்வபக்ஷத்துல. அதன் பிறகு அது கிடையாது, சித்தாந்த பிரகாரம் பிரம்மந்தான் இங்கே சொல்லப்படுறது, மனோமயம் பிராணசரீரம் எல்லாம் பிரம்மந்தான், பிரம்மத்தினுடைய குணங்கள் தான் அவைகள், அதனால சகுண பிரம்மம் அப்படின்னா அவர் அர்த்தம் பண்ணிட்டு போயிட்டார் சங்கராச்சாரியன். எம்பெருமானாருக்கு அது திருவிழா ஒப்பு இல்லை. ஏன் அப்படின்னா முதல் வாக்கியத்துல பிரம்மம் இந்த லோகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு, அதுலேயே உற்பத்தி, அதுலேயே லயம், அதனாலேயே ரட்சிக்கப்படுறதெல்லாம் இருக்கு அப்படின்னு முதல் வாக்கியத்துல பிரம்மத்தை சொல்லிட்டோ, சக்கரதம் குருவீதன் இடத்துல மனோமயான இடத்துல பிரம்மத்தை சொல்லலைன்னு சொன்னா எப்படி அது, முதல்ல பிரம்மத்தை ஒத்துமிட்டியா நீ, முதல் வாக்கியத்துல பிரம்மத்தை ஒத்துமிட்டேன், அடுத்த வாக்கியத்துல பிரம்மத்தை ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாக்கா அது தோஷம் இல்லையா, அதனால அது சொல்லக்கூடாது. முதல் வாக்கியத்துல பிரம்மத்தை ஒத்துட்டு அடுத்த வாக்கியத்தை பிரம்மத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்கா அது எப்படி அது, அதனால அது விரோதமானது. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த சர்வத்திர அப்படின்னு இருக்கு, அந்த சூத்திரம் சர்வத்திர பிரசித்தோபதேசாத் அப்படின்னு இருக்கு, சர்வத்திரன்னாக்கா சர்வ வேதாந்தேஷன் அர்த்தம் பண்ணிட்டாரு, அது தவறு. ஏன் அப்படின்னாக்கா இந்த விஷய, இந்த விஷய வாக்கியத்தை நீங்க அர்த்தம் சொல்லுங்க, இந்த விஷய வாக்கியத்தை அர்த்தம் சொல்றத விட்டுட்டு எங்கேயோ இருக்கு போறீங்க. அதனால சர்வத்திர அப்படின்னாக்கா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஜெகத்துல அப்படின்னு அர்த்தம் வரணும், சர்வத்திர ஜெகதி அப்படின்னு அர்த்தம், ஜெகத்துல பிரபஞ்சத்துல அப்படின்னு அர்த்தம் பண்ணுவாங்க. எம்பெருமானார் சொல்ற
இப்போ எத்தனை தோஷம் சொல்லிருக்கோம் பாருங்க, முதல்ல முதல் வாக்கியத்துக்கு பிரம்மத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்றா, அடுத்த விதி வாக்கியத்துல பிரம்மம் கிடையாதுன்னு சொல்லிட்டா, அதுவே விரோதம். அது ஏன்னா பூர்வாபர பரிகாலோசனை பண்ணச்ச ஏக வாக்கியத்தை மகா வாக்கியத்தை சொல்ல போறோம். இப்போ மகா வாக்கியத்தின் சொல்லணும்னாக்க அனைத்தும் ஒரே அர்த்தத்தை சொல்றதுன்னு சொல்லிட்டு போகணும். அதை வச்சுட்டு ஒரு வாக்கியத்துக்கு பிரம்மம், இன்னொரு வாக்கியத்துக்கு பிரம்மம் இல்லைன்னு சொன்னாக்க தப்பு. இது அதே மாதிரியாக சூத்திரத்துல சர்வத்திர வேதாந்தங்கள்ல அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்றதை காட்டணும். சர்வ ஏன்னா அந்த சர்வம் கல் இதம் பிரம்ம, இதம் நம்ம பார்க்கிறவே இந்த பிரபஞ்சம், அது அந்த பிரபஞ்சம் அனைத்தும் பிரம்ம, பிரம்ம கழு பிரம்மன் தானே, பிரம்மன் தானே சத்தனையுமே. அதனால பிரம்மமா போயிட்டதுனால இந்த பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்ப இதம் சர்வம்னா இந்த பிரபஞ்சம் தான் அர்த்தம். ஆக இந்த பிரபஞ்சத்துல பகவான் அந்தர்யாமியா இருக்கான் அர்த்தம் சொன்னா அது ஒட்டி போயிடுறது. ஏன்னா வாக்கியம் எஸ் பதவியாம் திஷ்டன் இருக்கு, அதுக்கு அனுகுணமாக அர்த்தம் சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க விரோதமா சொல்றது தவறு அப்படின்னுட்டு இதை தள்ளிவிட்டேன். விபரமானார் அதை ரெண்டு யோஜனை பண்ணிருக்கார். முதல் யோஜனையில சர்வம் சக்கரதம் குருவீத்தன்ற வாக்கியத்தை எடுத்துட்டு சங்கராச்சாரர் சொன்ன ரீதியை பண்ணினார். அடுத்த யோஜனையில சர்வம் கல்விதம் பிரம்ம தத்திலானது சாந்த உபாசித்த அப்படின்றத வாக்கியத்தை எடுத்து அர்த்தம் பண்ணார். அதனால இப்ப வந்து சாந்தஸ்தன் உபாசிதன்னு சொல்லிவிடுத்தோம். சாந்தம்னா என்ன அர்த்தம், மனசுல அமைதி. நம்ம வந்து எல்லாரும் சாகித்யகாரர்கள் என்ன சொல்லுவோம், ஆலங்காரிகள் கருணாரசம் தான் பிரதானமானது வசந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம சித்தாந்தத்துல வேதாந்திகளுக்கு அது முக்கியம் இல்லை, சாந்திரசம் தான் முக்கியம், சாந்திரசம் தான் முக்கியம். ஏன் அப்படின்னாக்கா மனசு அமைதியா இருந்தாதான் நம்மளால உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியும். அதே இந்த கருணைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கருணை வந்து வந்ததுன்னாக்கா மனசு அல்லோல கல்லோலப்படும். ஐயோ அவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னு நம்ம மனசு அப்படியே அழும், உருகும். அதனால நம்ம காரியங்கள்லாம் கெட்டு போயிடுறதுக்கெல்லாம் இதுவா இருக்கு. ஆனால் ஒரு சாந்தி வந்துருச்சுன்னா மனசுல, அமைதி வந்துருச்சுன்னா எதை பார்த்தாலும் மனசுல கஷ்டமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ எதுவும் வராது. பகவத்கீதையில ரெண்டாம் அத்தியாயத்தை சொல்றது பாருங்கோ, துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்திரஹ வீதராக பயக்ரோதஹா சிதவீர் முனிச்சதே. அதாவது துக்கங்கள்ல உழுந்துடக்கூடாது, சுகம் வந்துருச்சுனாக்க ஆன ஆடக்கூடாது, ரெண்டுமே கூடாது. வீதராக பயக்ரோதஹ, ராகம் பயம் கோபம் இது இந்த சந்தோஷம் இது அத்தனையும் போயிடணும், போயிட்டு மனசுல சாந்தி உண்டி இருக்கணும். இப்படி அமைதி உண்டி இருந்ததுன்னாக்கா எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அதனால இங்க அந்த அந்த சாந்தஸ்தன் உபாசித்த அப்படின்னு உபனிஷ ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. இன்னொன்னு உபாசித்தேன்னு ஒரு பதம், குர்வீத்தேன்னு அங்க ஒரு பதம், குர்வீத்தேன்னு செய் அப்படின்னு அர்த்தம், கதுவை செய் உபாசனத்தை செய் அப்படின்னு. உபாசித்தேன்னாக்கா சாட்சாத் உபாசனத்தை செய்யும் அந்த ஒரு பதமே சொல்லிடுறது. இதெல்லாம் தான் லாகவம். ஒரு பதத்தினாலேயே நமக்கு வேண்டிய அர்த்தம் கிடைக்கிறது, ரெண்டு பதத்தினால அர்த்தம் கிடைக்கிறதுன்றது தோஷம். அது ஒரு பதத்தினாலே கிடைக்கிறதுனா லாகவம், ரெண்டு பதத்தினால கிடைச்சதுன்னா அது கௌரவம். சாஸ்திரக்காரால் கௌரவத்தை ஒத்துக்க மாட்டா. இன்னொன்னு வந்து பூர்வமீமாம்சகர் சில விஷயங்கள் சொல்லியிருக்கா. ஒரு வாக்கியம் இருக்கும், விஸ்வஜிதா இதேத்த அபிஜிதா இதேத்த பலபிதா இதேத்த அப்படின்லாம் இருக்கும். விஸ்வஜித்தினாலே விஸ்வஜித் யாகத்தினால அடைஞ்சிருங்கோ அப்படின்னு வச்சு எத்த அடையிறதுன்னு கேள்வி வரும். ஆனால் அந்த வாக்கியத்துல பலனே சொல்லப்படல. விஸ்வஜிதா இதேத்தன்னு சொன்னாக்கா விஸ்வஜித்தினால எதை அடையணும், விஸ்வஜித் யாகத்தினால அடையணும், எதை அடையணும்னு அவர் இல்லவே இல்லை. அதனால அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா மீமாம்சகர் என்ன சொல்லிட்டா, விஸ்வஜித் யாகத்தினால அடையணும்னு சொல்லிடுச்சு. அடையிறதுனாக்கா
அல்பமான பலனை சொல்லக்கூடாதான். எல்லாருக்கும் எது ரொம்ப பிடிக்குமோ அதை தான் சொல்லணும். அங்க சூத்திரக்காரர் சொல்ற தேவினி சஸ்வர்கசியா சர்வான் பிரத்யவிசிஷ்டத்வா அப்படின்னு சொல்ற, எந்த இடத்துல பலன் சொல்லப்படலையோ அந்த இடத்துல மீமாம்சைகள் ஒத்துண்டது இதுதான், சொர்க்கம் தான் பிரதான பலன், முக்கியமான பலன். நம்ம அடைய வேண்டிய பலன்கள்லயே ரொம்ப வசந்த பலன் எது அப்படின்னாக்கா சொர்க்கம் தான். அந்த சொர்க்கத்தை தான் இங்க பலமா கற்பிக்கணும். எந்த வாக்கியத்துல பலன் சொல்லப்படலையோ அந்த இடத்துல எது முக்கியமான பலனோ, எல்லாருக்கும் பிடிச்ச பலன், பிரதானமான பலன் எது லோகத்துல ஒத்துருக்குமோ அதை ஒத்துக்கணும், அது சொர்க்கந்தான். சர்வானந்தது அவிசிஷ்டத்வார், எல்லாருக்கும் பிடிக்கும் சொர்க்க சுகம்னா எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால அதை தான் அங்கீகரிக்கணும் அப்படின்னு மீமாம்சைகள் வந்து ஒத்துருக்கா. அப்பைய தீட்சிதர் என்ன பண்ண, நியாயரக்ஷாமணின்னு ஒரு கிரந்தம் அதில் சொல்லச்ச சக்கரதன் குருவீட்ட இந்த இடத்துல பலன் சொல்லப்படல, உபாசனத்தை அனுஷ்டிக்க வேண்டியதுன்னு சொல்லிடுச்சு. உபாசனத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அங்க பலன் இல்லையன்னாக்கா எல்லாரும் அது விசதி நியாயத்தை கொண்டு பார்த்தாக்கா, மீமாம்சைகள் சொன்ன விசதி நியாயத்தை கொண்டு பார்த்தாக்கா பலத்தை கல்பிக்கணும், எது பிரதான பலனோ அதை கல்பிக்கணும். அது என்ன பலன் அப்படின்னாக்கா, நம்ம வேதாந்திகள் ரொம்ப பிரதானமான பலனை எதை சொல்லுவோம், மோட்சத்தை சொல்லுவோம். அந்த மோட்சம் தான் இங்க பலனா கற்பிக்கணும். அதனால விசதி நியாயத்தை கொண்டு சக்கரதன் குருவி என்ற வாக்கியத்தை எடுத்துட்டு விசாரணை பண்ணிட்ட எங்க பாஷ்யகாரர் சங்கராச்சார் அப்படின்ட்டு அவ அர்த்தம் சொன்னான். அப்பே தீட்சிதர் சொல்ற அதுக்கு நம்ம உபநிஷத் பாஷ்யகாரர் வேளாமூர்ல அவதரித்தவர் ரங்கராமானுஜமணியின் பேரு, அந்த மகான் 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தார், அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, மீமாம்சைகள் இன்னொரு நியாயம் சொல்றா, ஏற்கனவே சொல்லிருப்பேன், இன்னொரு நியாயம் முதல்ல அதிகரணத்துல வந்தது, இன்னொரு நியாயம் ஒண்ணு சொல்றா, அதாவது ராத்திரி சத்திர நியாயம்னு ஒண்ணு பேரு. ராத்திரி சத்திர நியாயத்துல ராத்திரி சத்திரம்னு ஒரு யாகம் இருக்கு, அந்த யாகத்துல பலன் அங்கேயும் சொல்லப்படலையே, அங்கேயும் பலன் சொல்லப்படல, அங்க என்ன பலன் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டார். கேள்வி கேட்கச்ச அதுக்கு சமாதானம் என்னன்னாக்கா, சொர்க்கம் தான் பலன் விஸ்வதி நியாயத்தை கொண்டு, விஸ்வதி நியாயத்தை கொண்டு சொர்க்கத்தை தான் கல்பிக்கணும்னு புறப்பட்டு சொன்னோம். உடனே அது கிடையாதுன்னு சொல்லிட்டே இருக்கு ஆத்திரேய இருந்த மகரிஷி, தேவினி மகரிஷியனுடைய ஒரு சமகாலத்த ஒரு ரிஷி, அதை தேவினி அப்படியே ஏற்றுட்டாரு. என்ன அப்படின்னாக்கா, அங்க அர்த்தவாத வாக்கியம் இருக்கு, அர்த்தவாத வாக்கியத்துல பிரதிதஷ்டந்தி ஹவா அப்படின்னு இருக்கு. அர்த்தவாத வாக்கியம்னாக்கா ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், விதி வாக்கியத்துக்கு அப்புறம் வர ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வாக்கியம், அதுல இந்த ராத்திரி சத்திர யாகத்தை அனுஷ்டிச்சோன்னாக்கா அங்க அந்த எவன் அனுஷ்டிக்கிறாளோ அந்த சத்திர யாகத்தினால நிறைய பேர் பண்ணுவா, அவள்லாம் பிரதிஷ்டந்தி பிரதிஷ்டையோட இருப்பா, நினைப்பாடு நினைச்சு நிற்பாவா அப்படின்னு அங்க அர்த்தவாதத்தை சொல்லிடுத்தோம். இத பாருங்க, ஒரு இல்லாத ஒரு பலனை ஒரு கல்பிக்கிறத காட்டும் இருக்கிற வேத வாக்கியத்திலேயே பிரதிஷ்டை பிரதிஷ்டந்தி பிரதிஷ்டை அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அந்த இருக்கிறத ஏத்துண்டாங்க, இல்லாத கல்பிக்கிறத காட்டிலும் இருக்கிறத ஏத்துக்கிறது அது பிரபலம் அப்படின்ட்டு மீமாம்சைகாலே நிர்ணயம் பண்ணிருக்கா. விஸ்வதி நியாயத்துல சொர்க்கத்தை கல்பிக்கணும், ஆனால் ராத்திரி சுத்திர நியாயத்துல அர்த்தவாத வாக்கியம் வேத வாக்கியமே அது, வேத வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலனையே அப்படியே பலனா எடுத்துக்கிறது. கிருத்திகி கல்பியாது கரியதின் நியாயம் ஸ்பஷ்டமா வேதத்துல சொல்லப்பட்டிருந்ததுனாக்கா அதுதான் பிரபலம், கல்பிக்கிறத காட்டிலும் விஸ்வதி நியாயத்தில் கல்பிக்கணும், நீங்க கல்பிக்கிறத காட்டிலும் இங்க கிருப்தி இருக்குதே, அதாவது ஸ்பஷ்டமா வேதத்திலேயே சொல்றதுன்றது அதுதான் பிரபலம், கல்பிக்கிறது துர்பலம். இப்ப இங்க என்ன அப்படின்னா, சர்வம் கழு இதம் பிரம்ம கழு அப்படின்னு இருக்கு, இந்த கழுன்னு சொல்லிட்டாக்க அதெல்லாம் வந்து தஜலாம் இதி சாந்தா அப்படின்னு இருக்கு, இந்த கழு இதி வா இது மாதிரிலாம் சொன்னாக்கா சர்வாணி ஹவை இந்த மாதிரிலாம் இருக்கும், ஹவா ஹவை அப்படின்லாம் இந்த மாதிரி சப்தங்கள்லாம் சொன்னாக்கா அவைகளுக்கெல்லாம் அர்த்தவாத வாய்ப்புன்னு தெரியுது.
என்ன பிரதிதிஷ்டந்தி ஹவையின்னு நாங்கள் வாக்கியம், அந்த மாதிரி இங்கேயும் இருக்கு கழு அப்படின்னு அல்லவா அப்படின்னு அர்த்தம். அல்லவா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், அதாவது நமக்கு பிரசித்தமான ஒரு விஷயத்தை அதை சொல்லிக் கொடுக்குறது. ஏற்கனவே சொல்றதுக்கு ஏதோ வாய்மான் பூத்தான் ஜாயின்னா அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் அர்த்தத்தை தான் சர்வம் கல்வி சம்பிரம தஜலான்னு சொல்றது. அதனால அர்த்தவாத வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்குது அதையே பலமா எடுத்துக்கலாம், அதுதான் பிரபலம்னு ராத்திரி இருக்கிற நியாயம். இங்கேயும் கழுன் இருக்கு, இதுவும் அர்த்தவாதம் தான், அதனால இதை அங்க அப்படியே எடுத்துக்கணும். அதை நீங்க வந்து சுஜி நியாயத்தை கொண்டு சக்கரம் குருவியை தந்து நீங்க எடுத்துக்கிறீங்களோ அத இங்க வேண்டாம். ஏன்னா கல்பிக்கப்பட வேண்டிய படத்தை உடைய விஸ்வதி நியாயம் அது சக்கரன் குருவிட்டேன்ற வாக்கியத்துல நீங்க எடுத்துக்கணும். நாங்க என்ன சொல்றோம் அது கிடையாது. இங்க இது இருக்கவே ராத்திரி நியாயம் அதுல அர்த்தவாதத்துல இருக்கக்கூடிய அர்த்தவாத வாக்கியம் வேற வாக்கியம், அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய பலனையே நாங்க எடுத்துக்கிறோம் ராத்திரி நியாயத்தினால. அதுதான் பிரபலம்னு மீமாம்சகம் இருக்கா. ஆகவே இதுதான் ஏத்துக்கணும். இதை ஏத்துட்டோம்னாக்க எல்லாம் சரியா போயிடுறது. ஏன்னா சர்வம் கல்விதான் பிரம்ம, அந்த பிரம்மன் இருக்கோ அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன பண்றான் தெரியுமா, பிரம்மன் சொன்னாக்க அது ஜீவன் தான், அது பிரம்மன்றது நீ சொல்ற பரபிரம்மம் பரமாத்மா இல்லை. அதனால பூர்வபக்ஷம் சொல்றது ஆரம்பத்திலேருந்து கடைசி பர்யந்தம் எல்லாமே ஜீவ விஷயம்னு ஆக்ஷேபம் பண்றான். அதே சித்தாந்தத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி பர்யந்தம் எல்லாமே பிரம்ம விஷயம்தான் அப்படின்னு சித்தாந்தம் பண்ணிடுவோம். இப்படி பரஸ்பரம் அவன் அப்படி கேட்டான், அனைத்துமே ஜீவ விஷயம்னா நாமளோ அனைத்துமே பிரம்ம விஷயம் சொல்லிட்டோம். அதே சங்கராச்சாரர் சொன்ன பட்சத்துல பார்த்தாக்க முதல் வாக்கியத்துல பிரம்மத்தை ஒத்துக்க வேண்டியது, அடுத்த வாக்கியத்துல பிரம்மத்தை ஒத்துக்காம ஜீவனை ஒத்துக்கிறேன்றது போற பட்சத்துல அப்ப பரஸ்பரம் விரோதம் வருமே, அதனால அது கூடாது. அந்த மாதிரி விரோதம் வர்றதெல்லாம் காட்டிலும் இந்த மாதிரி விரோதம் இல்லாம ஏத்துக்கிறது சரியானது. அதனாலேயே சில இடங்கள்ல எம்பெருமானார் அப்பயே சொல்லிட்டு போயிடுவார், இதனால் கண்ணம் பண்ண மாட்டார், சுகப்பிரகாசிகள் கண்ணம் பண்ணுவார். ஆனால் இந்த அதிகரணத்துல சங்கராச்சாரர் சொன்னதை அப்படியே அனுவாதம் பண்ணிட்டார். பிரதம யோஜனை முதல்ல சொல்லிட்டார் சக்கரதன் குருவிதேன்ற விஷயத்தை எடுத்துன்னு விசாரணை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அதவா அப்படின்னு ஆரம்பிச்சு அதன் பிறகு இந்த விஷயத்த சொல்றேன், சர்வம் கல்விதம் பிரம்மேன்ற வாக்கியத்தை எடுத்து சரி இப்படி என்னத்துக்கு சொல்லணும், இந்த மாதிரி ஒரு சிந்தா பண்றது ஒரு விசாரணை பண்றது இதை உதாகரிக்கிறது அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க ஒண்ணும் இல்லை, அவ சொன்னாலும் இல்லையோ அந்த மதமானது சரியல்ல, தூஷிக்க தகுந்தது, அது அதை தூஷிக்கணும்ன்ற திருவள்ளம், அதை தூஷிக்கிறதுக்கோசரமே எம்பெருமானார் என்ன பண்ணாக்க அந்த மதத்தை சொல்லி அதன் பிறகு சித்தாந்த மதத்தை சொல்றேன். இது வந்து என்ன திருவுள்ளம் அப்படின்னாக்கா எங்கேயுமே பூர்வபக்ஷம் எவ்வளவுக்கு அவ்வளவு திருடமா இருக்குதோ அவ்வளவு கூட சித்தாந்தம் என்ன திருடமா இருக்கும். பூர்வபக்ஷம் திருடமா இல்லாம ரொம்ப லகுவாக்கம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க அதை ஒத்துக்கவே மாட்டோம், சித்தாந்தமானது பலமா இருக்காது. பூர்வபக்ஷம் திருடமா இருக்கும், கேள்வி வந்து நல்லா கேள்வி கேட்கணும் அப்பூர்பக்ஷ நம்மள எவ்வளவு, அதாவது ராவணனை அனுமான் திருவடி ஓங்கி ஒரு குத்து குத்தினர், அதாவது முதல்ல ராவணன் அடிச்சுட்டான் அனுமார, அதனால திருவடி திருப்பி ஒரு அடி அடிச்சார், அடிச்ச வேகத்துல ஆடினான், ஆடின சமயத்துல அப்ப அவன் சொன்னான் ஸ்லாகனி யோகி மே ரிப்புகு, என்னுடைய விரோதி இருக்கானே அனுமான், அனுமான பார்த்து சொல்றான் நான் பிரசம்சிக்கணும் அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும் சாதிக்கணும் அவனை, ஏன்னாக்க நான் வந்து எப்பேற்பட்டவன் இந்திரனையே கொண்டு ஜெயிச்சுவேன் எல்லா லோகத்தையும் ஜெயிச்சுவேன் என்ன ஒரு அடியில என்ன ஆட வச்சுக்கானே இவன் அப்படின்ட்டு. அப்போ அனுமார் சொல்ற என்னுடைய பலத்தை சுட்டு பொசுக்கணும் அப்படின்றார், என்ன நீ வந்து நான் அடிச்ச அடியில நீ செத்து போனியே அதனால இன்னொரு வாட்டி என்ன அடி திருப்பி கொடுக்குறேன் உன்ன, நீ அடித்தாதான் அடிக்க முடியும் நானே வெறும் அடிக்க முடியாது, நீ ஒரு அடி அடிச்ச நான் இன்னொரு அடிக்கிறேன், அதாவது என்ன அர்த்தம் பலம் அந்த சமான பலமான இருக்கணும், அவர் ஓங்கியம் அடிக்கவே இவர் அடிச்சார் திருவடி,
அந்த மாதிரி ஒரு பூர்வபக்ஷி நம்மளை எவ்வளவு கோடு அடிக்க பாக்குறானோ, ஆக்ஷேபம் பண்றானோ, அவ்வளவு கோடு பலம், பலமான சித்தாந்தம் வரும். அதனால பிரம்மானந்தர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, இந்த சங்கராச்சாரம் சொல்ற விஷயங்களை அழகா சொல்லி அதன் பிறகு கண்டனம் பண்றார். இந்த மாதிரி ஒரு இடத்துல சொன்னாக்கா மீதி இடத்துலலாம் நம்மளே அதை யோசிச்சுக்கணும் விவேகத்தினால. அதனாலதான் சுகப்பிரகாசிராச்சார் என்ன பண்ணார்னாக்கா, ஒவ்வொரு அதிகாரத்தை பார்த்தா போறோம், அதுல என்ன பண்ண தெரியுமா, அந்நேதோ பரையதோ அப்பறையதோ அப்படின்லாம் பிரிப்பார். இப்படி பரையதூ அப்படின்னாக்கா அத்வைதிகள் சொல்றார், அந்நேதுனாக்கா பாஸ்கர வேதாந்தி, அப்பறையதூ அப்படின்னாக்கா யாதவ பிரகாசர். இப்படி ஒவ்வொரு பூர்வபக்ஷிகளையும், அதாவது வேதாந்தத்திலே பூர்வபக்ஷிகள், நம்ம சித்தாந்தத்துக்கு விரோதமாக சொல்றாளோ இல்லையோ, அவளை குதிருஷ்டிகள் அப்படின்றார். அது மாதிரி சுவாமி சொல்றார், பிரச்சன்ன பௌத்தாள். ஏன்னா பௌத்தன் வந்து வேதத்தை ஒத்துக்காம, பிரம்மத்தை ஒத்துக்காம, எதுவுமே இல்லை எல்லாம் மித்தியன்னு சொன்னான். ஆனால் இங்கேயும் என்ன தெரியுமா, அது அத்வைதிகள் வேதத்தை ஒத்துண்டான், பிரம்மத்தை ஒத்துண்டான், ஒத்துண்டுட்டு நம்ம இது இருக்கே கல்யாண குணங்கள், உபாசனங்கள், ஜெகத்து சத்தியமா இருக்கிறதுன்றது, அது அத்தனையும் இல்லைன்னு விட்டான். இப்படி பிரச்சன்ன பௌத்தன், வேதத்தையும் ஒத்துண்டு, பிரம்மத்தையும் ஒத்துண்டு, மீதி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் வேதத்தை ஒத்துண்டு பிரம்மத்தை ஒத்துக்கல, வேதத்தையும் ஒத்துக்கல பிரம்மத்தையும் ஒத்துக்கல. ஆனால் இந்த அத்வைதியோ வேதத்தை ஒத்துண்டான், அது கூட எப்படி, அந்த பிரம்மஜானம் வர்ற பிரியந்தான், பிரம்மஜானம் மகா வாக்கியத்தினால பிரம்மஜானம் வந்துருச்சுன்னாக்கா வாக்கியார்த்த ஜானம் உண்டாயிருச்சுன்னா அந்த வேதம் கூட மிச்சை அப்படிங்கிறான். ஏன்னா வேதத்தை கணக்க சத்தியம் சொல்லிட்டான்னாக்கா அத்வைதம்ன்றது போயிடும். ஏன்னா பிரம்மமும் இருக்கு வேதமும் இருக்குன்னு சொன்னா துவைதம் வந்துடும், அத்வைதம் போயிடும். ரெண்டு இல்லைன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பிரம்மத்துக்கு குணத்தினால கூட வராது அப்படின்னு நாங்க சொல்லச்ச, நீங்க வந்து குணத்தை வச்சுண்டு அந்த வேதத்தையும் ஒத்துட்டீங்கன்னா அத்வைதம் போயிடுமே. அதனால பிரம்மத்தை ஒண்டி அவத்துண்டா. அதே பௌத்தன் அந்த பிரம்மத்தையும் ஒத்துக்கல, இவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்குள்ள. அதனால பிரச்சன்ன பௌத்தால் மறைஞ்சு, ஏதாவது திருவிழ சம்ஸ்கிருதத்திலாம் சொல்லுவோம் கோமுகவி ஆக்ரம் அப்படின்னுவா, பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னு தமிழில் சொல்றோம். கோமுகவி ஆக்ரம், புலி மூஞ்சில பசுமாடு மாதிரி மூஞ்சி வச்சுக்குமா, ஆனால் அதனுடைய குணங்கள்லாம் புலி என்ன பண்ணும், ஒண்ணுபடும், தௌஷ்கியத்தை தான் அது காமிக்கும். பார்க்கறதுக்கு மாத்திரம் பசு முகம். அந்த மாதிரி இவாள்லாம் வேதம் வேதம் சொல்லிண்டு, பிரம்மம் பிரம்மன் சொல்லிண்டு, அல்ல சகுண பிரம்மன் சொல்லிண்டு, கடைசியில இந்த வந்து நிர்குண பிரம்மன் தான் சரி அப்படின்னு சொல்லிடுவா. இது பிரச்சனை பௌத்தன்னுட்டு. ஆதரனால எம்பெருமானாருக்கு அவ்வளவு கோபம். அதனாலதான் அத்வைதிகள் வந்து துவைதிகள் அவ்வளவு கண்டிக்கல, நம்மளதான் கண்டனம் பண்ணி எழுதியிருக்காங்க நிறைய கிரந்தங்கள். ஏன் அப்படின்னாக்கா நாம தான் அவளை அப்படி படித்து எடுத்திருக்கேன். எம்பெருமானார் பாஷ்யகாரரும் சுவாமி தேசிகனும் சுதப்பிரகாசிகாச்சாரியரும் அப்படி படித்திருக்கா. அதனால அவளை கண்டிக்கணும். அதுக்கோசரம் இந்த மாதிரி ரெண்டு யோஜனைகளை காமிச்சார், முதல் யோஜனை ரெண்டாவது யோஜனை அப்படின்னுட்டு. இந்த மாதிரியாக இந்த அதிகரணத்துல ரெண்டு யோஜனை, அந்த ரெண்டு யோஜனை ஏன் வந்தது அப்படின்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இவ பாருங்க, அன்வாருஷ்யாத்ரபேதம் பிரதமம் அதிகிருதி பாஷிதா கிம் நிமித்தம் வித்யைகத்வேனுவாத பரைஹ குணவித்யர்த்தயே வேதியுக்தம் சத்யம் பிரம்மானுமத்ய க்வசித் உபநிஷதி க்வாபி கல்ப்யே விவாதே சிந்தைஷோதாஸ்ருதி ஸ்யாத் பரமத ரசிதேதி அர்த்த சித்திஸ்து போத்யா அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி. அத்ர இந்த அதிகரணத்துல சர்வத்திர பிரசித்தி அதிகரணத்துல பேதம் அன்வாருஷ்ய
பேதத்தை ஒத்துண்டு. என்ன பேதம் ஒத்துண்டு அப்படின்னாக்கா, முதல் வாக்கியத்துக்கும் அடுத்த வாக்கியம் சக்கரதம் குருவிகிதன்ற வாக்கியத்துக்கும் சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படிங்கிற வாக்கியத்துக்கும் பேதத்தை ஒத்துண்டு. வேதத்தை பிரதமம் அதிகிருதி பாஷிதா, முதல்ல இந்த அதிகரணமானது எம்பெருமானால் பாஷ்யத்துல சாதிச்சிருக்க. முதல்ல இந்த பிரசித்தி சர்வத்திர பிரசித்தி அதிகரணம், அந்த அதிகரணத்துல இந்த பிரகரணம் இருக்கு சாண்டில்ய வித்யை, அது மூணாவது அத்தியாயத்துல பதினாலாவது கண்டத்துல இருக்கு தெரியல. அங்க முதல் வாக்கியம் சர்வம் கல்விதம் பிரம்மன்றது, அப்புறம் அர்த்தவாத வாக்கியம் வரும், தற்கிருத நியாயத்தை சொல்லும், அதன் பிறகு சக்கிருதம் குருவீதன்னு சொல்றது. அந்த சக்கிருதம் குருவீதன்ற ஒரு வாக்கியம் பின்னாடி வருது. சர்வம் கல்விதம் பிரம்மன்றது முதல்ல வந்திருக்கு. இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும் வேதத்தை ஒத்துண்டுட்டு, வேதத்தை ஒத்துண்டு பிரதமம் அதிகிருதி, அதிகிருதினா அதிகரணம், இந்த அதிகரணம் பாஷிதா எம்பெருமானால பாஷ்யத்துல சாய்க்கப்பட்டிருக்கு. கிம் நிமித்தம், என்ன இதுக்கு என்ன காரணம்? வித்யைகத்வே அனுவாதா, அது நாங்க எழுதிரமா சொல்லுவோம். அது வந்து ஏன்னா பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறவன் கேட்கிறான், எம்பெருமானால் திருவுள்ள என்ன அப்படின்னு. வித்யைகத்வே, இந்த வித்யானது ஒண்ணுதான், ஒண்ணுதானே என்ன அர்த்தம்? சர்வம் கல்விதம் பிரம்ம தத்திரான சாந்த உபாசிதன்றது தான் வித்யையே விதிக்கிறது. சாண்டில்ய வித்யை விதிக்கிற வாக்கியமானது இந்த வாக்கியம்தான் சர்வம் கல்விதம் பிரம்மன்றது. சக்கரதம் குருவீதன்றது அதுக்கு அனுவாதம்தான், அனுவாதம்தான் அது. முதல்ல உபாதனம் சொல்லப்பட்டது, இப்போ அனுவாதம் சொல்லப்படுறது. அதனால அந்த மாதிரி வச்சுக்கலாமே, வித்யைகத்து அனுவாதா பரஹ பரே பரே இஹ குணவித்தி. சரி, அதுக்கப்புறம் இருக்கிற வாக்கியம் என்ன அர்த்தம்? குணமயா பிராண சரீரா அப்படின்லாம் இருக்கே அப்படின்னாக்கா, குணவித்தியத்தையவ குணங்கள், அதாவது இந்த உபாசன குணங்கள், உபாசனத்துக்கு என்னென்ன குணங்கள் வேணும், அதாவது பிரம்மத்தை உபாசிக்கணும்னாக்கா அதுக்கு கல்யாண குணங்கள் எல்லாம் தேவை. பிரம்ம குணங்களை தான் உபாசிக்க போறோம், அந்த குணங்கள்லாம் எது அப்படின்னு கேள்வி வரச்சே, இந்த இடத்துல சொல்லப்படுறதெல்லாம் என்னது அப்படின்னா, குணவித்தியஸ்தா, குணத்தை விதிக்கணும். அத முதல்ல சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்றது உபாசனத்தை விதிக்கிற வாக்கியம், அதன் பிறகு சக்கரதம் குருவீதன்றது சொல்லப்பட்ட விதி இருக்குது, விதிக்கப்பட்ட உபாசனம், அந்த உபாசனத்தை அனுவாதம் பண்றது. அனுவாதம் பண்ணி எதுக்கு பண்ணிட்டு அப்படின்னாக்க, அந்த உபாசனத்துக்கு உபாசிய குணங்கள் வேணுமோ இல்லையோ அதுக்கோசரம் விதிக்கிறது அது சக்கரதம் குருவீதன்றது. இப்படி இருந்துட்டு போட்டுமே, எதுக்கோசரம் முதல்ல ரெண்டு வாக்கியத்தை பிரித்து சொன்னார் சூத்திர பாஷ்யக்காரர்? ரெண்டு யோஜனை சொல்றேன், முதல்ல ஒரு அதிகாரம் சொன்னார் ஒரு சுரூபம், ரெண்டாவது ஒரு சொன்னார், அது எதுக்கோசரம் சொல்லணும், அது சொல்லவே வேண்டாமே, இப்படியே சொல்லிட்டு போயிடலாமே, எல்லாம் ஒரே வாக்கியம்தான். முதல் வாக்கியம் சர்வம் கல்விதம் பிரம்மன்றது, அது விதிக்கிறது. சக்கரதம் குருவேதன்றது அனுவாதம் பண்றது, முதல்ல விதிக்கப்பட்ட உபாசனத்தை அனுவாதம் பண்றது. அனுவாதம் பண்ணி அந்த உபாசனத்துல என்னென்ன குணங்கள் வேணும் அப்படிங்கிறத இந்த மனோமயா பிராணசரீரான் குணங்கள்லாம் சொல்றது. அப்படி இருக்கட்டுமே, குண வித்தியத்தை ஏதேக்கு யுக்தம், அதுதான் சரி அப்படின்னு அவன் கேட்கிறான். நம்மளை பார்த்து ஒருத்தன் என்னதுக்கோசம் எம்பெருமானார் மாதிரி சொல்றேன்னு கேட்டாக்க, அதுக்கு பதில் சாய்க்கிறார் சுவாமி, சத்தியம், உண்மைதான், நீங்க சொல்றது சரிதான். இங்க இந்த சாஸ்திரக்காரால் என்ன பண்ணுவான்னாக்க, யாராவது ஒருத்தர் தான் அவன் சொல்றான்னு வச்சுக்கோங்க, உண்மைதான் வாஸ்தவம் தான் நீ சொல்றது அப்படின்னு நம்ம சொல்றோம் லோகத்துல கூட. இந்த வாஸ்தவம் தான் சொன்னாக்க அதை காட்டுலாம் அந்த கேள்வி கேட்டது அடி வேற எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, எல்லாரும் இங்க வியாக்கியாக்காரா பண்ணிடுவா, சத்தியம் இது அர்த்த அங்கீகாரே, பாதி ஒத்துக்கும், எல்லாத்தையும் ஒத்துக்க மாட்டே நீ சொல்றது அப்படின்னு அர்த்தம். அது அவனுக்கு தான் அவமானம், அவனுக்கு அவமானம் அது. ஏன்னா இதை வந்து அலங்கரித்து சிறச்சேதன்வா, நல்லா அலங்காரம் பண்ணிட்டு ஐய இது எல்லா பொதியும் பண்ணிட்டு
கடைசியில கழுத்தை விட்டுட்டா எப்படி இருக்கும், தலையை விட்டுட்டா, அத மாதிரி இது, அத மாதிரி. அதனால இது வந்து சத்தியம் அப்படின்னா பாதி ஒத்துக்கிற, ஏன்னா இங்க வந்து இந்த உபநிஷத்துலாம் கொஞ்சம் இந்த மூணு பாதங்கள் இருக்கு, ரெண்டாவது பாதம், மூணாவது பாதம், நாலாவது பாதம், அதுல சில இடத்துல பிரம்மத்தை ஒத்துக்கும் உபநிஷத்து, சில இடத்துல பிரம்மத்தை ஒத்துக்காத மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க, பல வித்தியைகள் இருக்கலாம், பல உபநிஷத்துக்கள் இருக்கு, அவைகளில் ஒரே உபநிஷத்து இருக்கலாம், ஒரு இடத்துல பிரம்மத்தை ஒத்துன்னு இருக்கும், இன்னொரு இடத்துல பிரம்மத்தை ஒத்துக்காத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்தை எடுத்துட்டு விசாரணை பண்ணணும் பொதுவா. ஆனால் சங்கராச்சாரம் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இந்த ஒரே வித்தியை சாண்டில்ய வித்தியை, இந்த வித்தியிலேயே முதல் வாக்கியத்துல பிரம்மத்தை ஒத்துன்ட்டு சக்கரதம் குருவீதன்ற இடத்துல பிரம்மத்தை ஒத்துக்கல, அது ஜீவபரன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி சொல்ற அத சொல்லி அந்த மாதிரி விரோதமா இருக்கு, அதை கண்டிக்கணும். சத்தியம் பிரம்ம அனுமத்திய, பிரம்மத்தை ஒத்துண்டுட்டு கொச்சது உபனிஷதி, கொச்சது உபனிஷதி, சில உபநிஷத்துல ஒரு இடத்துல ஒத்துக்கும் பிரம்மத்தை, இன்னொரு இடத்துல ஒத்துக்காம போயிடும். கோபி கல்பியே, சில இடத்துல கல்பிக்கப்படும், ஜீவன் தான் இங்க சொல்லப்படுறோம் அப்படின்லாம் சொல்லி விவாதம் கல்பிக்கப்படும். இப்படி விவாதம் கல்பிக்கப்பட்டதுன்னாக்கா அது விரோதம் நம்ம சித்தாந்தத்துக்கு. ஏன் அப்படின்னா, முதல் வாக்கியத்துல பிரம்மத்தை ஒத்துட்டோம்னாக்கா அடுத்த வாக்கியத்துல மாத்திரம் பிரம்மம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அது விருத்தமாச்சு. அதனால அது கூடாது. கோபி கல்பிய விவாதே சிந்தா ஏஷா உதாகிருதிஸ்யா, அந்த மாதிரி ஒரே உபநிஷத்துல சில இடத்துல பிரம்மத்தை ஒத்துக்க முடியா இருக்கும், சில இடத்துல பிரம்மமே சொல்லப்படாததான் இருக்கும், ஒத்துக்க மாட்டா, இது ஒரு விரோதம். இன்னொன்னு, ஒரே வித்தியில ஒரு வாக்கியத்துல பிரம்மத்தை ஒத்துக்கிறது, இன்னொரு வாக்கியத்துல பிரம்மத்தை ஒத்துக்காம இருக்கிறது அப்படின்னு சில இடத்துல விசாரணை பண்றா. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் கூட சிந்தா இருக்கிறது அப்படின்னு உதாகரிக்கணுமா, அதுக்கோசம் இவரை சாதிச்ச. அது கூட எப்படி, நாம சொல்லல, நாம அது மாதிரி சொல்லவே மாட்டோம். அது சொன்னது யாரு அப்படின்னாக்க, பரமத ரசித்தேதி, பரமத ரசித்தா, பரமதம் அத்வைதிகள், அவளால சொல்லப்பட்டது ரசித்தா, அவளால பண்ணப்பட்டது. இது அர்த்த சித்தியஸ்து போத்தியா, இதுதான் அர்த்த சித்தி, இதுதான் அவளை தூஷிச்சிடணும், அவ பண்ணது தவறு, அத போத்தியா, அது இங்க சொல்லப்பட்டதாகிறது, இங்க அறிவுறுத்தப்பட்டதாகிறது அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சொல்றேன். அதனால இப்ப என்னாச்சு, அவ கேள்வி கேட்டா சக்கரதம் குருவீதேன்ற வாக்கியத்தை எடுத்துன்னு விசாரம் பண்ணிருக்கே முதல் அதிகரணத்துல, முதல் யோஜனையில இந்த அதிகரணத்தை மாதிரி விசாரம் பண்ணிட்டு எம்பிரமானார். இப்படி இந்த ஆக்ஷேபங்கள் எல்லாம் வந்ததுன்னாக்கா எம்பிரமானார் சித்தாந்தத்தை உண்டு சொல்லிட்டு போலாமே அப்படின்னு கேட்டு வந்ததுன்னாக்கா அதுக்கு காரணம் இதான், இதர மதஸ்தாளுடைய அபிப்பிராயம் என்ன, அவ இத மாதிரி சொல்றா, பிரிச்சு சொல்றா, அது தவறு, அந்த பரமத தூஷணம் பண்ணணும், அவ சொன்னதை சொல்லி அது சரியல்ல, இந்த ரெண்டாவது யோசனை தான் சரியானது அப்படின்னு காமிக்கிறதுக்கோசரம் இந்த அதிகரண ஆரம்பத்துல எம்பெருமானார் இத மாதிரி சாய்ச்சர் அப்படின்னு அர்த்தம். இது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டதா இருக்கு. அன்வருஷ்யாத்ரபேதம் பிரதமமதிகிருதிஹி பாஷிதா கிம் நிமித்தம் வித்யைகத்வே நுவாதராம் பரைஹ குண வித்யத்தயே வேதித்தம் சத்யம் பிரம்மானுமத்ய க்வசிதுபநிஷதி க்வாபி கல்ப்யே விவாதே சிந்தைஷோதாஹிருதி ஸ்யாத் பரமதரசிதேதி அர்த்த சித்திஸ்து போத்யா. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.